ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம வந்து தற்போது இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வரைக்கும் கிரிக்கெட் வரலாற்றில் பல வேடிக்கையான ஹிட் விக்கெட் நிகழ்ந்து இருந்தாலும் அதில் முதல்ல வேடிக்கையான டாப் 10 பத்து சம்பவங்களை பற்றி நாம இப்போ பார்க்க போகிறோம். இதில் ஹிட் விக்கெட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி முதல்ல பார்ப்போம். ஹிட் விக்கெட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு பேட்ஸ்மேன் பேட் செய்து கொண்டு இருக்கும்போது பவுலர் பந்து வீசுகிறாங்க அப்படின்னா, பந்து நேராக போய் ஸ்டெம்பை தாக்காமல் பேட்ஸ்மேன் நிலை தடுமாறி ஸ்டெம்பின் மீது விழுந்து விட்டாலோ, அல்லது பேட்ஸ்மேன் கையில் வைத்திருக்கக்கூடிய பேட்டோ அல்லது அவங்க அணிந்திருக்கக்கூடிய ஹெல்மெட் போன்ற பொருட்களோ போய் ஸ்டெம்ப் மீது விழுந்து அந்த பைல்ஸ் கீழே விழுந்துருச்சு அப்படின்னா, அது வந்து ஹிட் விக்கெட் அப்படின்னு அறிவிக்கப்பட்டு பேட்ஸ்மேன் அவுட் கொடுத்து வெளியேற்றப்படுவாங்க. அதுபோல கிரிக்கெட்ல பல சம்பவங்கள் நடந்திருக்கு. இதுல முதல் 10 இடத்தை பிடித்திருக்கக்கூடிய வேடிக்கையான சம்பவங்களை பார்த்தா நாம இப்போ பார்க்க போறோம். இதில் 10வது இடத்துல பார்த்தீங்கன்னா ஆடம் பொராரே. இவங்க பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து அணியோட பேட்ஸ்மேன். நியூசிலாந்து அணி பார்த்தீங்கன்னா 311 ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்ற ஒரு இலக்கோடு ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக விளையாடி கொண்டிருக்காங்க. அப்போது ஆஸ்திரேலிய அணியின் அதிவேக பந்து வீச்சரான பிரட்லி அவர்கள் ஒரு பவுன்சர் பந்தை வீச, அந்த பவுன்சர் பந்து பார்த்தீங்கன்னா ஆடம் பொரேர அவர்களுடைய ஹெல்மெட் பகுதியை பலமாக தாக்க அந்த ஹெல்மெட் மட்டும் துண்டாக கலந்து கொண்டு அது போய் அந்த ஸ்டெம்ப் மீது விழுந்து பைல்ஸை தட்டி விட்டுருது. இதனால் பார்த்தீங்கன்னா அம்பையர் அவங்களுக்கு அவுட் கொடுத்துட்றாங்க. அவங்களும் வேறு வழி இல்லாமல் தன்னுடைய விக்கெட்டை பறி கொடுத்து விட்டு பெவிலியன் நோக்கி நகர்ந்து போகிறாங்க. ஹிட் விக்கெட்டில் இது போல் ஹெல்மெட் போய் ஸ்டெம்பில் விழுவது அப்படிங்கிறது மிகவும் ஒரு அரிதான சம்பவம் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக 9வது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சம்பவம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஹ்மத் சாக்சர் அப்படின்ற ஒரு பாகிஸ்தான் வீரர் செய்த ஒரு சம்பவம். அதாவது பாகிஸ்தான் மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையே ஒரு டெஸ்ட் போட்டி துபாயில் நடந்து கொண்டு இருந்தது. அப்போது பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானின் பேட்ஸ்மேனான சாக்சர் அவர்கள் 176 ரன்களையே எடுத்து நாட் அவுட் முறையில் விளையாடி கொண்டு இருந்தாங்க. அப்போது கோரி ஆண்டர்சன் அப்படின்ற நியூசிலாந்து பவுலர் பந்து வீச அந்த பந்து பார்த்தீங்கன்னா பவுன்சராக வந்து சாக்சர் அவர்களுடைய ஹெல்மெட் பகுதியை பலமாக தாக்கியது. இதனால் நிலை குலைந்து போன பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா ஒரு முறை சுற்றி அப்படியே அவங்க வந்து தன் கையில் வைத்திருந்த பேட்டை கீழே போட அந்த பேட் பார்த்தீங்கன்னா ஸ்டெம்பில் விழுந்து பைல்ஸ் கீழே விழுந்துருச்சு. இதனால் ஹிட் விக்கெட் முறையில் அவங்க அவுட் கொடுத்து வெளியில் அனுப்பப்பட்டாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் இந்த பந்து தாக்கியதனால அஹ்மத் சாக்சட் அவர்கள் மைதானத்திலேயே கீழே சுருண்டு விழுந்து பலத்த காயம் ஏற்பட்டாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. 8வது இடத்துல இருக்கக்கூடிய வீரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்லி ஜாக்கப் அப்படின்ற வெஸ்ட் இண்டீஸ் அணியோட ஒரு பேட்ஸ்மேன். இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு போட்டியில் பந்து வீச்சாளர் பந்தை வீசியவுடன் இவங்க அதை வந்து ஆஃப் சைடு இழுத்து அடிப்பதற்காக பேக் ஃபுட் முறையில் விளையாட போவாங்க. அப்போது அவங்களுடைய கால் பகுதி சறுக்கி கொண்டு பார்த்தீங்கன்னா ஸ்டெம்பில் போய் பட்டுவிடும். அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்டெம்ப் பிளந்து கொண்டு கீழே விழுந்துவிடும். இவங்க காலை ஸ்டெம்பில் வச்சதன் காரணத்தினால இவங்களுக்கும் ஹிட் விக்கெட் முறையில் அவுட் கொடுத்து வெளியே அனுப்பப்பட்டாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக இந்த பட்டியலில் 7வது இடத்தில் இருக்கக்கூடிய வீரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து அணியின் பேட்ஸ்மேனான லோக்கி ராஞ்சி. இந்த வீரர் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையே நடந்த ஒரு போட்டியில் இந்த ஒரு சம்பவத்தை பண்ணாங்க. வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் நியூசிலாந்து இந்த இரண்டு அணிகளும் 2014 ஹாமில்டன் அப்படின்ற மைதானத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் போட்டியில் விளையாடி கொண்டு இருந்தாங்க. அப்போது லூக்கி ராஞ்சி அப்படின்ற பேட்ஸ்மேன் பேட்டிங் செய்து கொண்டு இருந்தபோது வெஸ்ட் இண்டீஸ் அணியை சேர்ந்த பவுலர் ஒரு பந்து வீசினாங்க. அப்போது அந்த பந்தை லூக்கி ராஞ்சி அவர்கள் எதிர்கொண்டு பவுண்டரிக்கு விளாசி விட்டாங்க. இருந்தாலும் அவங்க முட்டி போட்டு அடித்த பிறகு அவங்களுடைய கால் பார்த்தீங்க அப்படின்னா அது போய் ஸ்டெம்பில் பட்டு பைல்ஸ் கீழே விழுந்ததுனால ஹிட் விக்கெட் கொடுத்து அவங்க வெளியே அனுப்பப்பட்டாங்க. இந்த பட்டியலில் 6வது இடத்துல இருக்கக்கூடிய வீரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுவான் பிரதீப். நுவான் பிரதீப் யார் அப்படின்னா இவர் வந்து இலங்கையைச் சேர்ந்த ஒரு பந்து வீச்சாளர். இலங்கை மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையே டெஸ்ட் போட்டி நடக்கும் போது பார்த்தீங்கன்னா ஜோர்டன் அப்படின்ற ஒரு பந்து வீச்சாளர் வீசின ஒரு பந்து பார்த்தீங்கன்னா நுவான் பிரதீப் அவருடைய ஹெல்மெட் பகுதியை பலமாக தாக்க அவங்க நிலை கொழுந்து கீழே விழுந்துருவாங்க. அவங்க விழும்போது அவங்களுடைய பேலன்ஸ் தவறுனதுனால அந்த பேட் போய் அந்த ஸ்டெம்பில் அடித்து அவங்க வந்து ஹிட் விக்கெட் ஆகிடுவாங்க. அடுத்ததாக இந்த பட்டியில் 5வது இடத்துல இருக்கக்கூடிய வீரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அணியின் முன்னாள் கேப்டனான இன்சவாம் ஹுல்லக். இவங்க பார்த்தீங்கன்னா இந்த அணிக்கு எதிரான ஒரு டெஸ்ட் போட்டியில் ஹிட் விக்கெட் முறையில் அவுட் ஆனாங்க. மோன்டி பனேசர் அப்படின்ற ஒரு சுழற்பந்து வீச்சாளர் அவர்கள் வீசின பந்தை பார்த்தீங்கன்னா இன்சாம் ஹுல்லக் அவர்கள் அடிக்க முற்பட்ட போது அதை மிஸ் பண்ணிடுவாங்க. அப்போது அவங்க தன்னுடைய பேலன்ஸை இழந்ததன் காரணத்தினால சுழற்றி கொண்டு அவங்க போய் ஸ்டெம்பின் மீது விழுந்துருவாங்க. அவங்களுடைய உடம்பு ஸ்டெம்பில் பட்டதுனால ஸ்டெம்பில் இருக்க பைல்ஸ் கீழே விழுந்து அவங்க ஹிட் விக்கெட் கொடுத்து அவுட் ஆகி வெளியே அனுப்பப்பட்டாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக 4வது இடத்துல இருக்கக்கூடிய வீரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க் சப்மேன். இவர் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து அணியைச் சேர்ந்த ஒரு பேட்ஸ்மேன். நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையே நடந்த ஒரு T20 போட்டியில் இவங்க வந்து பேட்டிங் செய்து கொண்டிருந்தாங்க. அப்போது ஆஸ்திரேலிய அணியின் வேகப்பந்து வீச்சாளரான பில்லி ஸ்டான்லேக் அப்படின்ற ஒரு பவுலர் வீசின ஒரு பந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஹெல்மெட் பகுதியை பலமாக தாக்க அவங்களுடைய ஹெல்மெட் வந்து கலண்டு கொண்டு ஸ்டெம்ப் மீது விழுந்தது. இதனால் பைல்ஸ் கீழே விழுந்தபோது அவங்களுக்கு ஹிட் விக்கெட் முறையில் அவுட் கொடுத்து வெளியே அனுப்பப்பட்டாங்க. அடுத்ததாக இந்த பட்டியலில் 3வது இடத்துல இருக்கக்கூடிய வீரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து
இங்கிலாந்து கிரிக்கெட் அணியின் முன்னாள் அதிரடி பேட்ஸ்மேனான கெவின் பீட்டர்சன். இவங்க பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து அணிக்காக டெஸ்ட் போட்டியில் விளையாடி கொண்டு இருந்தபோது ஹிட் விக்கெட் முறையில் தன்னுடைய விக்கெட்டை இழந்திருக்காங்க. வெஸ்ட்இண்டீஸ் மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையே டெஸ்ட் போட்டி வந்து நடந்து கொண்டு இருந்தது. அப்போது டுவேன் பிராவோ அவர்கள் பந்து வீச கெவின் பீட்டர்சன் அவர்கள் பேட்டிங் செய்து கொண்டு இருந்தாங்க. டுவேன் பிராவோ அவர்கள் வீசின ஒரு பவுன்சர் பந்து பார்த்தீங்கன்னா பீட்டர்சன் அவர்களுடைய தலையில் இருக்கக்கூடிய ஹெல்மெட்டை வந்து பலமாக தாக்கியது. இதனால் அந்த ஹெல்மெட் கலந்து கொண்டு ஸ்டெம்ப் மீது விழ அந்த ஸ்டெம்பில் இருந்த பைலட்ஸ் கீழே விழுந்ததன் காரணத்தினால பீட்டர்சன் அவர்களுக்கு அவுட் கொடுத்து வெளியே அனுப்பப்பட்டாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த பட்டியலில் இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய வீரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் அதிரடி பேட்ஸ்மேன் மற்றும் கேப்டனான சங்ககாரா அவர்கள். இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா அணிகளுக்கு இடையே ஒரு நாள் போட்டி நடந்து கொண்டிருக்கும் போது சங்ககாரா அவர்கள் பேட்டிங் செய்து கொண்டிருந்தாங்க. இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளரான ஆர்பி சிங் அவர்கள் பந்து வீச அதை எதிர்கொண்ட சங்ககாரா அவர்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் திசையில் அடிக்க முற்பட்டாங்க. ஆனால் பந்து அவங்களுடைய பேட்டில் பட்ட வேகத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க கையில் இருந்த அந்த பேட் சுழன்று கொண்டு போய் அது வந்து ஸ்டெம்பில் விழ அவங்களுக்கும் ஹிட் விக்கெட் முறையில் அவுட் ஆகி வெளியேறப்பட்டாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதே போல் இந்த பட்டியலில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய வீரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்கா அணியின் முன்னாள் அதிரடி பேட்ஸ்மேன் மற்றும் கேப்டனான ஏபிடி வில்லியர்ஸ். இவங்களும் ஒரு நாள் போட்டியில் ஹிட் விக்கெட் முறையில் தன்னுடைய விக்கெட்டை இழந்திருக்காங்க. ஏபிடி வில்லியர்ஸ் அவர்களும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஹிட் விக்கெட்டை அவங்க வந்து T20 போட்டியில் அவுட் ஆகி வெளியேறியிருக்காங்க. ஆஸ்திரேலியா மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையே நடந்த ஒரு T20 போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணிக்காக பேட்ஸ்மேனாக களமிறங்கி இருந்தாங்க ஏபிடி வில்லியர்ஸ். அப்போது ஆஸ்திரேலியாவின் அதிவேக பந்து வீச்சாளரான ஷான் டைட் அவர்கள் ஓடி வந்து அந்த பந்தை வீச அது பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய பேட்டின் விளிம்பிடப்பட்டு திரும்பி கொண்டு ஏபிடி வில்லியர்ஸ் அவர்களுடைய இடுப்பு பகுதியில் பலமாக தாக்கியது. இதனால் நிலை குலைந்து போன ஏபிடி வில்லியர்ஸ் அவர்கள் வழி தாங்காமல் கீழே விழுந்தாங்க. அப்போது அவங்க கீழே விழும்போது அவங்க கையில் வச்சுருந்த பேட் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெம்பில் போய் அடிச்சிருச்சு. இதனால் அவங்களும் ஹிட் விக்கெட் முறையில் அவுட் கொடுத்து வெளியேறப்பட்டாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.